வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, A2D சேனல்ல இருந்து காணாமல் போன சிம் கம்பெனிஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹலோ சோல்ஜர்ஸ், இனி நம்ம எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுற சிம் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஏர்டெல்லாக இருக்கும், இல்லை ஜியோவாக இருக்கும். ஆனால் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட சிம் கம்பெனிகள் உலகத்தில் இருந்துச்சு, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கம்பெனியோட சிம் கார்டுகளை யூஸ் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, காலப்போகல காலமாக போயிருக்கோம். அதெல்லாம் எங்கே போச்சு என்னாச்சுன்னு கூட யாருமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்து அப்புறம் காலமாக போன சிம் கம்பெனிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓரம் சொல்ல போயிடலாம், நான் கலகலாம் சாமி, இந்த ஷோ ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது டாடா டொக்கோமோ. இந்த டாடா டொக்கோமோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, NTT டொக்கோமோ அப்படின்ற ஜாப்பனீஸ் கம்பெனியும் டாடான்ற இந்தியன் கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து கொலாபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டாடா டொக்கோமோ அப்படின்ற கம்பெனி. ஆக்சுவலி டொக்கோமோன்னு ஜாப்பனீஸ் வேர்டு, அது இங்கிலீஷ் வந்து எவ்ரிவேர்ன்னு அர்த்தம், எல்லாரும் தான் இருக்கும் அப்படின்னு குறிக்கிற மாதிரி தான் இந்த பேருக்கு வச்சுருந்துருப்பாங்க. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க இல்லையா, அந்த விதத்தில் இதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா, அது நம்ம தலைமை தான். பாஸ் வாழ தெரியுது பாஸ். யோ ஹிட்டர் ஆச்சு சொல்ஜர்ஸ், இந்த ஆள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தளபதி ஹெட்செட் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு சில கும்பல் கையில வாட்டர் பாலனோட அவர் அடிக்கிறது துரத்திட்டு இருப்பாங்க. நம்ம தளபதி அங்கிருந்து ஸ்பிரே அவர் தப்பிப்பாரு, அங்க போடுவாங்க பேரை டாடக்கமோ அப்படின்ட்டு. இந்த ஆட் நம்ம தளபதி ரசிகர்களுக்கு போய் சேர்ந்துச்சோ இல்லையோ, நம்ம தளபதி வச்சு படம் எடுத்த டைரக்டர் பரதனுக்கு போய் சேர்ந்துருந்தது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஆடை பார்த்துட்டு இதே மாதிரி சீனை நான் படத்துல வைக்கிறேன்டா அப்படின்ட்டு பைரவா படத்துல அதை வச்சிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தலைமை சட்டையை கழட்டி போட்டு நடுவில் ஓட விட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீன் தான் தெரியுது. ஆக்சுவலி சொல்ஜர்ஸ், இந்த விஷயத்த குருடா வைக்கணும், நம்ம டைரக்டர் பரதன் கரெக்டா இந்த சீன் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பு, இந்த இடத்துல நான் விஜய் பத்தி பேசல, நம்ம டைரக்டர் பரதனை பத்தி தான் சொல்லிருக்கேன். கலைச்சா ஓடு தெரிதுன்ற, நல்லா பேசலாம் வாழ தெரிதுன்ற யாரி அடியே. அஜய் சொல்ஜர்ஸ், இந்த டாடோகமோவுக்கு பர்சனலாகவே வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த சிம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பல வருஷமாக. இது மட்டும் இல்லாமல் வீட்டை நான் மூலமாக வாங்கி கொடுத்த சிம் கார்டும் இந்த சிம் கார்டு தான். இப்படிப்பட்ட இந்த சிம் கார்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2G மூலமாக வந்து 3G இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஊருக்கு வந்துடுது. அந்த டைம் ஏர்செல், ஏர்டெல், ஓடோஃபோன்லாம் வந்து 3G மாறிட்டு இருந்தாங்க. நம்ம டொக்கமோ வந்து 3G மாறுவார் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவங்க ரொம்ப நாளாகவே 3G மாறவே இல்லை, அவங்க ரொம்ப நாளாகவே 2G தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு 4G வந்துருச்சு. சரி, 4G தான் வந்துருச்சு, இதுக்கப்புறமாவது 3G மாறுவாங்களா அப்படின்னு பார்த்தா, தம்பி நாங்கள் 3G மாற மாட்டோம், வேணா வேற கம்பெனிக்கு மாறு அப்படின்ட்டு கடையை முட்டு கம்மு ஓட்டாங்க. இந்த விஷயத்த நான் காமெடியாக சொல்லியிருந்தாலும், 3G வந்த டைமில் இவங்களால 3G சரியாக சர்வை பண்ண முடியல. அந்த டைம் பார்ட்னராக இருந்த NTT டொக்கோமோ பார்ட்னர்ஷிப்லேருந்து காணாமல் போனாங்க. அதன் பிறகு 4G வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் நம்மளால் கூப்பை கொட்ட முடியாது, இதனால் கடை ஈத்து மூடுறோம் அப்படின்ட்டு 2017 பாரதி ஏர்டெல்ல ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதாவது 2017 பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்டெலோட இவங்க வந்து மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே 2017 இந்த கம்பெனி காணாமல் போயிடுச்சு. ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிறது ஏர்செல். இந்த ஏர்செல் கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது இந்தியன் பிராண்ட் மட்டும் இல்லை, இது தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பிராண்டும் கூட. சரியா சொன்னா சின்ன கண்ணன் சிவசங்கரன் அப்படின்ற ஒரு தமிழர் தான் இந்த கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர். அவரோட சொந்த ஊர் எது பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலூர் தான், அது தமிழ்நாடு தான். 1999 தான் இந்த கம்பெனியை அவர் தொடங்கி இருப்பார். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக மந்தமாக போனாலும் அதன் பிறகு அந்த கம்பெனி நல்லா பிக்கப் ஆயிருந்தது. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸும் இதுக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, டாடாவுக்கு எப்படி நம்ம தளபதி இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம சூர்யாவுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். தளபதியாவது பரவாயில்லைங்க, ஒரே ஒரு ஆட் ஒன்று அடிச்சுட்டு கம்பெனி கிளம்பிட்டு இருப்பாரு. ஆனால் இவரை பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் வந்து இந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இன்ஃபில்மெல்லாம் வந்து அதில் வச்சுருந்துருப்பாங்க. சரியா சொல்லலாம் அப்படின்னா, 7 படத்துல நம்ம சூர்யாவும் நம்ம சுதிகாசமும் வந்து பஸ் கோசம் வெயிட் பண்ணி இருப்பாங்க. அந்த பஸ்ஸால பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஆடு இருந்திருக்கும், போயிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே 2005 இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கிட்ட இருந்த
74% ஷேரை மேக்ஸிக்ஸ் அப்படின்ற ஒரு மலேசியாவை சேர்ந்த கம்பெனி வந்து வாங்கிடுறாங்க. மீதிக்கிற ஷேரையும் அப்போலோ கம்பெனி வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இதோட ஃபவுண்டர் வந்து இதிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்செல்லுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இதன் பிறகு ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இவங்களால ஜியோ கிட்ட வந்து மல்லு கட்ட முடியல. மேல இன்வெஸ்ட் பண்ணி 4G நெட்வொர்க்கையும் வந்து சரியா கொடுக்க முடியல. மேலும் ஏற்கனவே வந்து இவனோட கம்பெனி வந்து திவால போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்பானி குடும்பத்துல அண்ணன் தான் வந்து ஜியோ ஆரம்பிச்சிட்டாரு, தம்பி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து இந்த கம்பெனியை வித்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா நம்ம தம்பியர் என்ன பண்ணாரு அப்படின்னா, வாங்கல வாங்கறன்ட்டு கடைசி வரைக்கும் வாங்காம நம்ம அனில் அம்பானி இவங்கள அம்மன் விட்டாரு. நீங்கள் டயல் சைட வாடிகா யாலர் வரு ஒரவருடன் டோடர்பல் அலர். இதனால என்னால அந்த ஃபங்க்ஷன்ல கலங்கலாம் போயிருச்சு. சோ இந்த ஒரு காரணனால எனக்கு அந்த டைம் பட்டம் கொடுக்காம விட்டாங்க. யோ ஏர்செல், இதான் நியாயமாயோ? நீ நல்லா இருப்பியாயா? பட்டம் போயிச்சே. நாலாவது இடத்துல பார்க்க போறது MTS. இது மாடம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த MTS கம்பெனி ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சு. இது ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து இது இழுத்து மூட்டாங்க. இந்த MTS பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே ஒரு ரஷ்யன் கம்பெனி தான். ரஷ்யாவை மீனா கொண்ட இந்த கம்பெனி இந்தியா தட்டி பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு சும்மா ஆரம்பிச்சு தான் இந்த பக்கம் வந்தாங்க. இந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது வெறும் வாய்ஸ் காலம் மட்டும் மெயின் மோட்டாக கொண்டு வராம இன்டர்நெட் தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே வைஃபை ஹாட்ஸ்பாட்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. சரி சொல்லாமுன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 5GB வந்து அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அதிக ஆஃபர் கொடுத்து வந்து இவங்க இந்தியாவில் வந்திருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி லோகோவில் இருக்கிற அந்த முட்டை சிம்பிள் தான். ஸோ வந்து யாருமே வந்து MTS அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ அந்த முட்டை சிம் கார்டு காலை கொடுப்பா, எப்போ இவங்க முட்டை சிம் கார்டு டாப் அப் பண்ண காசு கொடுப்பா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லோகோ ஃபேமஸாக இருந்தது. இதோட முக்கியமா ஒரு ஆடு ஒன்று வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது. அது என்ன ஆடு அப்படின்னா, பிரசவவான்ல ஒரு அம்மா பிரசவால துடிச்சிட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு போன் எடுத்து நோண்டி இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி வித்தியாசமான முறையில ஆடு பண்ணிருப்பாங்க. அந்த இடம் வந்து அதில் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இவங்களால் இந்தியாவில் சர்வே பண்ண முடியல. சீக்கிரமாக இவங்க இந்த கடை இழுத்து மூட்டு 2017 ஜியோ கிட்ட மல்லடிக்க முடியாமல் அவரோட தம்பியான அனில் அம்பானி கிட்ட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கூட இவங்க கம்பெனியை மெர்ஜ் பண்ணிட்டு அப்படியே அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. ஏப்பா, அந்த இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகிற அது இல்லை, கருத்த பிசாசு, ஜாக்கிரதையா இருங்க. ஸோ 2017 இந்த கம்பெனி மூடப்பட்டது இந்தியன் செக்டர் மட்டும். மூன்றாவது இடத்துல பார்க்க போகிறது விர்ஜின் மொபைல். யூஸ் பண்ணவே இல்லை. இந்த விர்ஜின் மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னாட்டு கம்பெனி. இவங்க வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி தான். இவங்க இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டொக்கோமோ டைப் வச்சு தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க. சொந்தமாக இவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு டவரெலாம் கிடையவே கிடையாது. டா டொக்கோமோ டவர்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி பேசுதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து லோக்கலுக்கு ஒரு சார்ஜ், எஸ்டி அப்படின்னா ஐஎஸ் சார்ஜ் தான் வந்து அப்போ இருந்த சிம் கம்பெனியெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியான டைம்லாம் இவங்க குறுக்க வந்து நீங்கள் லோக்கலில் பேசலாம் சரி, எஸ்டி பேசலாம் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு தான், வெறும் 20 பைசா தான் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்தி இந்த சிம் கார்டுகளை விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த விர்ஜின் மொபைல்ஸ் இந்தியாவுக்குள்ள கல்லா காட்டினாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் இல்லவே இல்லை. இந்தியாவுக்குள்ளே வந்து சரியாக சர்வே பண்ண முடியல. சரியாக சொன்னால் 2015, அதாவது ஜியோலாம் வரத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே வந்து எங்களால் வந்து குப்பை ஓட்ட முடியல, எங்களால் லாபம் சம்பாதிக்க முடியல, அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் கம்பெனியை நீங்களே வச்சிங்க அப்படின்ட்டு டாடகுமா கிட்டேயே இந்த கம்பெனியை வித்துட்டு கம்முனை அவங்க சொந்த ஊரமாக போயிட்டாங்க. ஆக்சுவலி சொல்ஜர்ஸ், இது தான் ஒரு வேடிக்கை இருக்குது. இந்த விர்ஜின் மொபைலில் டாடகுமா வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த டாடகுமாவையே நம்ம ஏர்டெல் வாங்கியிருப்பாங்க. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஏர்டெல் கார்பரேட் தானோஸ் அப்படின்னு தெரிய வருது. ஆ, சரியா இருக்கா? அண்ணா கம்பெனி இங்கதான் மெஜ்ஜா இருக்கு. இன்னொரு இடத்துல பார்க்க போறது
திரைப்படங்கள்ல பேரடியா வர அளவு கூட அது இருந்தது. உதாரணம் சொன்னா அப்படின்னா பாஸ்கர்ங்கிற பாஸ்கரன் படத்துல நம்ம ஆரியா நம்ம நயன்தாராவுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்ப அவர் இத சொல்லியிருப்பாரு, இனிமே இதுதான் நம்பர். ஸோ அந்தளவுக்கு இது ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால சரியாக சர்வே பண்ணவும் முடியல. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஊழலுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஹைகோர்ட்டும் சேர்ந்து இவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ்லேருந்து இவங்க வந்து வெளியே வரத்துக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரியான டைமில் தான் ஜியோ வந்ததுனால ஜியோ இவங்களால சுத்தமாக சமாளிக்கவே முடியல. இதனால இவங்க 2018 கம்பெனியை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுவும் யாருக்கு அப்படின்னா கார்ப்பரேட் தானோசான ஏர்டெலுக்கு. ஆக்சுவலி வந்து இந்த கலையை வாங்கினது அவருதான். கடினமான முடிவுகளுக்கு பலமான முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா பார்க்க வேண்டியது ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல முதல்ல பார்க்க போறது மேஜிக் சிம் தான். இந்த சிம் கார்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் தான். கண்டிப்பா 80s கிட் இல்ல அப்படின்னா ஏர்லி 90s கிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் கலர் இந்த மேஜிக் சிம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லால உருவாக்கப்பட்டது. மத்த சிம் கார்டு கம்பெனிலாம் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் முதல்ல டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ்ல இருந்த ரெண்டு கம்பெனி தான். ஒன்னு எய்சர், அது பெட்ரோல் பங்களா எய்சர் அந்த கம்பெனி. இன்னொன்னு பாரதி ஏர்டெல். இந்த பாரதி ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் தான் முதல்ல இருந்தாங்க. அதன் பிறகு ப்ரீபெய்ட் ஒரு சிம் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த மேஜிக்கை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்பெய்ட் சிம்மை விட ப்ரீபெய்டாக இருக்கிற இந்த மேஜிக் சிம் தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கொண்டு வந்திருந்தது. ஸோ இந்த ஒரு காலத்தினால எதுக்கு தனியாக மேஜிக்லாம் பேர் வச்சுக்கிட்டு அதை உடனே தூக்கு அப்படின்ட்டு மேஜிக்னு சிம்மை அப்படியே தூக்கிட்டு ஏர்டெல் மேஜிக் அப்படின்ற பேரில் ப்ரீபெய்ட் சிம்மா முறை ஏர்டெல் வந்துருந்தது. அதன் பிறகு வந்து அதே ஏர்டெல்ன்ற பேர்லேயே வந்து ஏர்டெல் அவங்களோட கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏர்டெலாக உருவாக்கப்பட்டு ஏர்டெலே அழிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே இருந்த ஒரு முக்கியமான சிம் தான் இந்த மேஜிக். அடுத்தா பார்க்க போகிறது ஐடியா சிம். இந்த ஐடியா பற்றி நினைக்கிறேன் சிமெண்ட் கம்பெனியான பிர்லா கம்பெனியோட ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி தான் இந்த ஐடியா சிம். இந்த கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட உடனே அதிக அளவான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு இருந்தது. சரியா சொன்ன அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே 220 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை அது கொண்டு இருந்தது. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இவங்களால வந்து சர்வே பண்ண முடியல. சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் கழுத்தை கடிக்குது, நம்ம என்ன பண்ணாலும் ஜியோ கூட தப்பிக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினால ஜியோவுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு கம்பெனியான ஓடஃபோன் கிட்ட போய் டீலிங் பேசலாம் அப்படின்ட்டு ஓடஃபோன் கிட்டயே ஐக்கியமாயிட்டு ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி ஆயிட்டாங்க. இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். வியா முதல்ல பார்க்க போறது. அச்சு அச்சு டாக் ஹட்ஸ் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா பேசிக்காவே அது இந்திய கம்பெனி கிடையாது. அது சைனாவை சேர்ந்த ஒரு கம்பெனி தான். ஆனாலுமே அவங்களால இந்தியாவுக்குள்ள சரியா வியாபாரம் பண்ண முடியல. சரியா சொல்ல அப்படின்னா இந்த சிம் கம்பெனியோட இந்த சிம் கார்டுக்கான ஆடு தான் பயங்கர ஃபேமஸ் சின்ன பொண்ணு ஒன்று இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த பாட்டம் போடுவாங்க என்னாச்சு அப்படின்னா இந்த ஆளால இந்த சிம் கார்டு வந்து ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ இந்த பக் டாக் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைம் பணக்காரா இருந்தா எல்லாருமே இந்த பக் டாக நிறைய காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்தை குறிப்பிடுற மாதிரி தங்க மீன்கள் அப்படின்ற படத்தில் ஒரு சீனே வந்துருமா பக்டாக நம்ம ராம் வந்து தன்னோட பொண்ணுக்காக வாங்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து இதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த சேஷம் சிம் கார்டு விட்டாலும் விட்டலங்களும் ஈவன் நல்ல டிமாண்டா. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ண ஆட் சிம்முக்கானதா இல்லை நாய்க்கானதா அப்படின்ட்டு டவுட் வராமல் இருந்ததுனால இவங்களால இந்தியாவுக்குள்ள சர்வே பண்ண முடியல. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓடாஃபோனுக்கு அவங்க கம்பெனியை வித்துட்டு போயிட்டாங்க. இந்த ஓடாஃபோனாச்சு அப்படின்னா ஏர்டெல் டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இவங்களாலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏயோ 1 GB 200 ரூபாயா, அது 1 மாசம் ஓட்டணுமா,
அப்படின்ற மாதிரி மக்கள் கோபமா இருக்கும்போது ஜியோ கம்பெனி வந்து ஃப்ரீயா எல்லாருமே இங்க இருந்து அங்க தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல அடி வாங்கினதான் இந்த வோடஃபோன் டொக்கோமோ அப்புறம் இந்த ஐடியா. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்செல் டொக்கோமோ கனவு போயிருந்தாலும் இந்த ஐடியா வோடஃபோனை மட்டும் தனியா ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீ தனியா இருந்தாலும் சரி நான் தனியா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேராலையும் ஜியோவை எதிர்க்க முடியாது, ஆனா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வேணா ஜியோவை எதிர்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் மீங்கல் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி உருவானது தான் இந்த விஐ அப்படின்ற கம்பெனி, அதாவது வோடஃபோன் ஐடியா அப்படின்ற கம்பெனி. ஐடியாவை விட வோடஃபோன பங்குகள் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியும் ஒன்றா சேர்ந்தா வந்து இந்த விஐ சிம்மை இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப காலத்துக்கு போகுமா அப்படின்னு தெரில. காரணம் இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்கு. சொல்ல முடியாது நாளை கூட இந்த சிம் கம்பெனி வந்து இழுத்து மூடப்பட்டது அப்படின்ட்டு பாலிமர் நியூஸ்ல வரும். தெரியும் உண்மையை சொன்னால் அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வேற என்ன காரணம், கேம் சைப் அழிஞ்சிட்டே இருக்குது அதான் காரணம். சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்த சிம் கம்பெனிகளில் ஏதாவது சிம் கம்பெனியை நீங்களும் யூஸ் பண்ணி அதை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை காரணம் சார் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். சோல்ஜர்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட சிம் கம்பெனி வச்சுருந்தேன். ஆனால் டைம்னால வந்து கட் பண்ணிட்டேன். நான் சொன்னதில்ல இதெல்லாம் காணாமல் போச்சு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்லியிருந்த ஏதாவது கம்பெனியாக விட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ விட்டு போயிருந்தா அதை காரணம் சார் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. சொல்கிற மாதிரி எக்கச்சக்க மெமரி இருக்கு. அதில் வந்து அந்த ரெண்டு சிம்மு முக்கியமாக சொன்னேன்னா டொக்கோமோ அந்த ஐடியா தான். அப்போலாம் அந்த ஈஸிக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கிராஷ் கார்டு மாதிரி வரும். அது பயங்கர மெமரி. அது அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் நான். எப்படி பார்க்குறது, இந்த பக்கம் ஃபுல்லாக டொக்கோமோ இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக ஐடியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ரெண்டு சிம்மும் வாங்கி 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 அவ்வளோ தேய்ச்சி வச்சுருக்கோம். நல்ல ஒரு மெமரி. அது வாங்கிட்டு அந்த சவுத்தில் உட்காந்து தேய்ச்சின்னு இருப்பாங்க. பார்த்தாலும் தேய்ச்சி ஐயோ அழுத்தி தேய்ச்சா நம்பர் டெலிட் ஆகிடும். ஒரு நம்பர் போச்சுனாலும் காலி 10 ரூபாய் காலி. ஸோ பார்த்து பார்த்து தேய்ச்சி எல்லாம் பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் ஒரு மெமரி. ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ஏர்டெல் ஏர்செல் ரெண்டு சிம்மு தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஐடியா டொக்கோமோ. எனக்குமே ஃபர்ஸ்ட் ஏர்செல் தான். ஏர்செல்ல வந்து 5 ரூபாய்க்கு நெட் பேக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்துச்சு. நெட்டுனா அப்படிதான் தெரியும். ஏ 5 ரூபாய் நெட்ரா, அது போட்டால் நெட்லாம் யூஸ் பண்ணலான்டான்ட்டு ஒரு பெரிய கார்டு, என்னது ஏடிஎம் கார்டு மாதிரி வரும். அது கரெக்டாக 5 ரூபான்னு போட்டு கார்டு வரும், தேய்ச்சிட்டு அது போட்டால் நெட்டு வராது. அதெல்லாம் செமையாக இருக்கும். எனக்குமே வந்து தெரிஞ்ச கம்பெனிஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் ஏர்செல், ஏர்செல் வந்து ஜம்ப் ஆகி டொக்கோமோக்கு போனோம். டொக்கோமோ முடிஞ்சிச்சா அடுத்த ஐடியா போனோம். ஐடியாவில் என்னென்னா அவங்க வந்து அந்த ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, 1 மந்த் ஆஃபர் அப்படின்ட்டு. சிம்மு புதுசாக வாங்கினா ஆஃபர் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், போயிட்டு சிம் வாங்குவோம். வாங்கிட்டு 1 மந்த் முடிஞ்சிச்சா, முடிஞ்ச திரும்ப அடுத்த சிம்மு. ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு சிம் மாற்றிட்டு இருந்தோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சனால்தான் அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடிக்கு வந்து 5 சிம்மு தான் மாறினதே நம்மளுமே ஆளுங்களுக்குனால தான். சிம்மு வாங்கிட்டே இருக்குது, அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சா தூக்கி போட்டு அடுத்த சிம், தூக்கி போட்டு அடுத்த சிம்னு வாங்கிருந்தது. அதுதான் சொன்ன ஐடியா இவ்வளோ கஸ்டமர் வர்றதுக்கு அதுதான் காரணம். ஆனால் அப்போ சிம்லாம் வந்து பெருசாக பார்ப்போம். அப்போல்லாம் மூளைக்கு மூளை ஒரு சிம் கார்டை போட்டுட்டு சிம் விற்றுட்டே இருப்பாங்க. அது அவ்வளோ ஆர்வமாக போய் வாங்கியிருக்கோம். ஐடியா சொல்கிற மாதிரி நிறைய போடுவாங்க. ஆமாம் ஆமாம், விற்றுக்கிட்டே இருக்கோ, கடை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தம் அழிஞ்ச சிம்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஏர்டெல்ட்டு தான் போயிருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, அசராதவன் அடங்காதவன் ஒருத்தர் இருக்கானா, அது ஏர்டெல் தான். என்னன்னா பண்ணு, நான் அப்படியே தான் இருப்பேன்னு அவங்க அப்படியே தான்ங்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாருங்க, அவங்க எதுக்கும் சலிக்கலை. நீ இன்னானா ஆஃபர் போடு, நான் வைக்கிறதா வைப்பேன், வாங்கினா வாங்க வாங்க வீட்டு போ, அப்படி தான் இருக்காங்க அவங்க மட்டும். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.